ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாக்கெட் சினிமா. நம்ம பார்க்குற பெரும்பாலான படங்கள் வந்து நம்மளை மகிழ்விக்கிறதுக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் தான் படங்கள். ஆனால் ஒரு சில விதிவிலக்கு இருக்குது. அந்த மாதிரி படங்கள் எப்படின்னா, உண்மையிலே நமக்கு தெரியாத விஷயத்த கன்வே பண்ணுற ஒரு ஃபேக்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக சில படங்கள் அமையுது. அந்த மாதிரி ஒரு யாருக்குமே தெரியாத ஃபேக்ட்டு, ஈவன் நியூஸு அதிகம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த ஃபேக்ட்ஸ் தெரியாத ஒரு ஃபேக்ட்ஸை கன்வே பண்ண ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிலிம்ஸ் தட் கன்வே ஃபேக்ட்ஸ் எபிசோட் 1. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது வந்து தீரன் அதிகாரம் 1. கார்த்தி நடிப்பில் வெளிவந்த இந்த படம் வந்து உண்மையிலே பெரிய அப்ரிசியேஷன் கிடச்சிச்சு இந்த படத்துக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க, ஃபேக்ட்ஸ் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. நம்பர் 1 வந்து என்னென்னா, போலீஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்போ டிஜிட்டலைசேஷன் பண்ணாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ரொம்ப கூர்மையாக சொல்லியிருந்தாங்க. அது மூலமாக எப்படி குற்றவாளிகளை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவதாக, நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், போலீஸ்காரங்களை வந்து மாமான்னு கூப்பிட்டு அவங்க வாங்குற லஞ்சம் வந்து எதுக்குன்னா அவங்களோட சுய இன்பத்துக்காகவும், ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு காசு சேர்க்கறதுக்கு, பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுது, கார் வாங்குறதுக்கு, பைக் வாங்குறதுக்கு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் உண்மையிலே அது கிடையாது. ஆக்சுவலாக உண்மையிலே போலீஸ்காரங்களுக்கு தன்னோட வேலையிலேயே நிறைய செலவுகள் இருக்குது. அவங்க வேலைக்கே நிறைய செலவு பண்ணுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கைதிங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து ஒரு சம்பவத்தை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் சில டைம் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பெரிய மேல் இடத்துலேருந்து அவங்களுக்கு காசு கிடைக்கிறதில்ல. அது அப்போ வந்து அவங்க கை காசு போட்டு தான் இந்த செலவுலாம் அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு வெளிப்படுத்தின முதல் படம் தீரன் அதிகாரம் 1. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, போலீஸ்க்குன்னு யூனியன் இருக்குது அப்படின்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? தமிழ்நாட்டில் யூனியன் இல்லை, ஆனால் நார்த் இந்தியாவில் சில ஸ்டேட்ஸில் போலீஸ்க்குன்னு தனியாக யூனியன் இருக்குது. அதனால் ஒரு பெரிய அதிகாரியோ யாரோ ஒரு பெரிய ஆள் வந்து, இப்போ ஒரு டிஐஜி, அப்புறம் வந்து ஒரு கமிஷனர் வந்து வராங்கன்னா, நம்ம இடத்துல வந்து நம்ம ஊர்லலாம் வந்து ரொம்ப பயப்பட்டு கான்ஸ்டபுள்லேருந்து எல்லாருமே ரொம்ப பயந்து போய் மரியாதையாக ஒதுங்கி போவாங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் போலீஸ் யூனியன் இருக்கிற நார்த் இந்தியா மாதிரி இடங்களில் கமிஷனர் வந்தாலும் சரி, அசன் கமிஷனர் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க அவங்கள பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் யூனியன் இருக்குது அப்படின்றதையும் ரிவீல் பண்ண முதல் படம் வந்து தீரன் அதிகாரம் 1 தான். இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமாக கடைசியாக, பவாரியா அப்படின்ற ஒரு ட்ரைபல் குரூப் வந்து காட்டிலேருந்து கிளம்பி வந்து மனுஷங்க இருக்கிற இடத்துல நார்மல் சிட்டிஸ் டவுன்ஸில் வந்து அவங்க அட்டாக் பண்ணி பயங்கர கொலவெறியாக அட்டாக் பண்ணி அவங்க வந்து மனுஷங்கக்கிட்டேருந்து பொருளை திருடிட்டு போகிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தான் ரிவீல் பண்ணப்பட்டது. அவங்கள வேட்டையாடுறதுக்கான ஒரு கதை தான் வந்து படத்தோட தளமாக அமைஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தீரன் அதிகாரம் 1 வந்து உண்மையிலே ஒரு யூஸ்ஃபுல்லான படமாக அமைஞ்சுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பாக்கெட் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் அகெயின்.